ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, பிறவிகள் மாறிக்கொண்டே இருக்கும், தேகம் மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் கர்மவினை நம் பின்னால் வந்து கொண்டே இருக்கும். மீதமுள்ள கர்ம வினைகளில்தான் பிறவிகள் தொடர்கின்றன. அனுபவிக்காமல் கர்மவினை நீங்காது, வேறு வழி இல்லை. அனுபவிக்காமலேயே அதற்கு மாற்று வழி இல்லாதது ஏதாக இருக்குமோ அதை கர்மாவின் உருவமாகவே கருத வேண்டும். ஆனால் இவ்விஷயத்தில் பாபா ஏன் தேவைப்படுகிறார்? தேவை உள்ளது. பாபாவை ஆராதனை செய்து கொண்டிருந்தால், அவரின் கதைகளை கேட்டுக்கொண்டிருந்தால், சாயி சாயி என்று எப்பொழுதும் நீங்கள் ஸ்மரணை செய்து கொண்டிருந்தால், அதன் பலனாக இரும்பு போன்ற கர்மா பஞ்சு போலாகிவிடும். கர்மாவை அனுபவிக்கும் சக்தியை சக்தியே உருவான ஸ்ரீ சாய்பாபா பிரசாதிப்பார். துன்பத்திலிருந்து விடுபட முயற்சிப்பதுதான் பிரச்சனை. நீ அதனுடன் தான் வாழ்ந்தாக வேண்டும். துன்பத்திலிருந்து தப்பிக்க முடியாது. துன்பத்தோடு ஒருங்கிணைந்து வளர வேண்டும் என்பதுதான் வாழ்வின் சூழல். சவாலை ஏற்றுக்கொள். துன்பம் என்பது முகமூடி அணிந்த ஆசீர்வாதம். வாழ்வில் ஆயிரம் விஷயங்கள் நடக்கலாம், நேர்மறையாய் எதிர்மறையாய். நீ எப்படி பார்க்கிறாய் என்பதில்தான் உனக்கான வெற்றி இருக்கும். ஒரு தவறு என்றால் அதை தவறு என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். அதற்கு பதிலாக தவறை மூடி மறைத்தால் என்றும் முன்னேற முடியாது. உன் தவறை ஒப்புக்கொள்ளும் நிமிடம் உன் மனம் வலியை ஏற்படுத்தும். அந்த வலியை உணர்ந்த உன் மனம் பிறகு அந்த தவறை பற்றி யோசிக்க கூட செய்யாது. உனக்கு பாதையை நான் காண்பிக்கிறேன், உன்னுடனே நடந்தும் வருகிறேன். திடீரென மனதில் சஞ்சலம், பாதையில் குழப்பங்கள், அப்போதும் உன்னிடத்தில் நான் இருக்கிறேன். அந்த தருணம் உன் கண்களை மறைத்துவிடும். பாதைகள் தடம் மாறும். இரண்டு அடி கடந்ததும் அந்த பாதை நமக்கு உரித்தானது கிடையாது என்று உணர்ந்து விடுவாய். ஆனால் வைத்த அந்த இரண்டு அடிகளின் பின் விளைவுகளில் வலி இருக்கும் உன் மனதில். எதற்கு அப்பா இந்த விளையாட்டு? பாதையை காண்பிக்கவும் செய்கிறீர்கள், திடீரென மௌனம் கொள்கிறீர்கள், பிறகு அதிலிருந்து மீட்டு அரவணைக்கிறீர்கள். குழந்தையே, இது விளையாட்டுத்தான். எந்த பக்கத்தில் விளையாடுவது என்று தெரிந்து கொள்வதில் அறிவு திறன் இருக்கிறது. ஆனால் எந்த பக்கத்தில், எந்த நேரத்தில், எந்த சூழ்நிலைகளில் விளையாடக்கூடாது என்பதை அறிய சாதுரியம் இருக்க வேண்டும். அந்த தோல்வியால் நீ உணர்ந்த தவறு உன் மனதில் பதிந்து இருக்கும். அடுத்த முறை ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை என்றால் அதற்கு உன் கால்கள் செல்லாது. இதற்கு தவறை உணரவும் தோல்வியில் அனுபவத்தை பார்ப்பதும் தான் உதவி செய்யும். பொறாமை என்ற வேண்டாத குணம் சிறியதாய்தான் கரைப்பட்டு இருக்கும். ஆனால் அந்த கரை வெண்மையில் பளிச்சென்று தெரியும். அதை உணர்ந்து மாற்றிக்கொள். அதற்காக நமக்கு இப்படி தோன்றிவிட்டதே என்று குற்றமாய் யோசிக்காதே. இது தவறுதான், ஆனால் அதனை திருத்திக் கொள்ளலாம். என்னால் முடியும் என்ற முனைப்பிலேயே உன் பாதையில் நடந்து செல். எனக்கு பயமாக இருக்கிறது, என்னால் இதை செய்ய முடியுமா என்று யோசிக்காதே. எனக்கு தெரியவில்லை என்ற இடத்தில்தான் உன் தன்னம்பிக்கை குறைகிறது. உன் தன்னம்பிக்கை என்பது உனக்கு என் தூண்டுகோல். உன் தன்னம்பிக்கையில்தான் எனது வேகம் இருக்கிறது. அதை நன்றாக புரிந்து கொள். அந்த நேரத்தில் மாயை உன் மனதை இழுக்கத்தான் செய்யும். அதை ஒரு பக்கமாக ஒதுக்கிவிடு. மற்ற எல்லா இடத்திற்கும் என்னை உன் நம்பிக்கையால், பொறுமையால், பக்தியால் நிரப்பு. பிறகு பார் உனக்கான வேகத்தை. உன்னிடம் ஒன்று கூறுகிறேன். உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வந்துவிட்டது. நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் உண்டாகப் போகிறது. உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகிறது. நீ எதிர்பார்த்த
நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய். நீ விரும்பும் அனைத்தும் தக்க சமயத்தில் கொடுத்து உன்னை மகிழ்ச்சியடைய செய்வேன். என்றும் உனக்கு நிழலாக நான் இருப்பேன். வாழ்க்கையில் நம்பிக்கை, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, உண்மையான அறவழியில் வாழுதல், புறம் பேசாமல் இருத்தல், இதை நீ கடைபிடித்தால் உன் பாதை மேலும் சுகமான பயணமாய் அமையும். உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு. சர்வம் சாய்மயம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனையை பண்ணிக்கலாம். உங்களுக்காகவும் பிரார்த்தனையை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்களோ அது நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோட இருங்க. சர்வம் சாய்மயம். ஜெய் சாய்ராம்.